அண்ணி. என்னாச்சு, ஏன் டல்லா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? சாரி, சுத்தி இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கப்போ இப்படி ஒரு கேள்வியை கேட்டது தப்புதான். அப்படிலாம் இல்ல, என்னை விட எல்லா விஷயத்தையும் மெச்சூர்டா ஹேண்டில் பண்றவங்க நீங்க. என்ன சொல்ல போனா, என்ன நானே சரி பண்றதுக்கு உங்க அட்வைஸ் தான் பல சமயங்கள்ல எனக்கு உதவியா இருந்திருக்கு. இப்ப நீங்க இப்படி உட்கார்ந்து இருக்கிறது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அதான் அண்ணனை பத்தி யோசிக்கிறீங்களா? அண்ணனை பாக்கணுமா, ஏதாவது சொல்லணுமா? அதுக்கே இவ்வளவு யோசிக்கிறீங்க? ஒரு போன் போட்டா அண்ணன் அடுத்த நிமிஷம் வந்து நிக்க போகுது. இல்ல நீங்க கிளம்பி வீட்டுக்கு போனா அண்ணனை பார்த்து பேசிட்டு வரலாம். உங்க அண்ணனுக்கு என்ன பார்க்க பிடிக்கல, என்கிட்ட பேச பிடிக்கல. என்ன நீ சொல்றீங்க? பேப்பர்ல அவரை பத்தி அப்படி ஒரு நியூஸ் வந்ததுக்கு நான் தான் காரணம். உங்க அண்ணன் நினைச்சிட்டு இருக்காரு. அவர் கோவம் எனக்கு புரியுது. அவர் எனக்கு அனுப்பின போட்டோ எனக்கே தெரியாம அது பத்திரிகைக்கு போயிடுச்சு. அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் விலகணும்னு நினைக்கல. என்ன நடந்துச்சுன்னு விளக்குறதுக்காகவாது ஒரு வாய்ப்பு தரலாம்ல? அது கூட பரவாயில்ல, ஒரு நாள் அவருக்கே உண்மை என்னன்னு தெரியும். அப்படி தெரியறப்போ நான் தப்பு பண்ணலைன்னு அவருக்கு புரியும். அந்த கோபத்தை மனசுல வச்சுக்கிட்டு ஒரு மூணாவது ஆள் முன்னாடி என் அவமானப்படுத்துறதா என்னால தாங்கிக்க முடியல. என்ன நீ சொல்றீங்க? உங்க அண்ணனை பார்த்து மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் அவர் கட்சி ஆபீஸ்க்கு போயிருந்த. அங்க சொல்லுங்க அண்ணி, என்ன நடந்துச்சு? நான் உங்ககிட்ட பேசணும்னு வந்திருக்கேன் சக்தி, பிளீஸ் என்கிட்ட பேசு. உங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? நான் பட்டதெல்லாம் போதும். இதுக்கு சக்தி என்ன வெட்டி போட்டிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்படி பண்ணுது என்னதான் கோபமா இருந்தாலும் அதுக்காக இப்படியா? என்னைக்கு அவர் இந்த நிலைமையில இருக்காருன்னா அதுக்கு காரணமே நீங்க தான். நீங்க அவருக்கு அப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டீங்கன்னு ஒரு அடிப்படை நம்பிக்கை இருக்க வேண்டாம். இருங்க, நான் இப்ப வேணுங்கிட்ட பேசுறேன். இல்ல வேண்டாம் ஆண்டாளு, இது விஷயமா நீ எதுவும் பேச வேணாம். ஏன் அண்ணி, உங்க பிரச்சனையில நான் தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஆண்டாளு, ஏற்கனவே எப்படி என்கிட்ட நடந்துகிட்டத நினைச்சு அந்த மனுஷன் நிச்சயம் வருத்தத்துல இருப்பாரு. நீ வேற பேசுனா அது இன்னும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும். இந்த விஷயத்தை இப்போதைக்கு எப்படியே விட்டுருவோமே, கொஞ்ச நாள் போகட்டும். நம்மால சரி பண்ண முடியாத பல விஷயங்க காலப்போக்குல தானா சரியாயிருக்கு. இதையும் அப்படியே விட்டுடலாம். விடு, இதை விட எவ்வளவு பெரிய விஷயங்களை நீ கடந்து வந்திருக்க, இதையும் அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான். என் பிரச்சனை வேற அண்ணி, அதுல ஏன் தப்பும் இருக்கு? ஆனா உங்க விஷயம் அப்படி இல்லையே. அண்ணனுக்காக நீங்க எவ்வளவோ பண்ணிருக்கீங்க, உங்களை இவ்வளவு காயப்படுத்தியும் அவரு வருத்தப்படக்கூடாதுன்னு நீங்க யோசிக்கிறீங்க. அவர் காயப்படுறதுக்கு காரணம் நான் தான். நாம நம்புறவங்க நம்மளை காயப்படுத்துறப்போ ஏற்படுற வலி எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும். அண்ணன் நிச்சயமா தன்னோட தவற புரிஞ்சுக்கும், கண்டிப்பா உங்களை தேடி வந்து மன்னிப்பு கேட்கும்.